Welcome to my channel Nagarkoil Blog. இன்னைக்கு நாம நாகர்கோயில் பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேபி ஃபுட் தான். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ராகி. இந்த ராகி வந்து சின்னதா அந்த மாதிரி பொடிஸ் பொடிசா இருக்கும். நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா கூட இந்த ராகி வந்து கிடைக்கும். இந்த ராகி வந்து கடையில வந்து 1/2 கிலோ வந்து 25 ரூபான்னு கொடுக்கறாங்க. ரொம்ப சீப்பானது, ரொம்ப சத்தானது கூட. இந்த 5 மந்த்ஸ்ல இருந்து நீங்க வந்து பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இந்த ராகில நிறைய சத்தெல்லாம் இருக்கு. இது வந்து கூழ் மாதிரி காய்ச்சி பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். 6 மந்த்ல இருந்து 5 மந்த்ல இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபுட்டா. சோ இந்த ராகி வந்து நீங்க எப்படி பண்றதுங்கறத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். இதுல வந்து நான் ஒரு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் ராகி உங்க பசங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை வந்து எடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க வந்து கம்மியா தான் சாப்பிடுவாங்க, அதனால நீங்க நிறைய பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்பூன் ராகிய ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணியில ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கணும். நீங்க அதிகமா போட்டா கூட அது வேஸ்டா தான் ஆகும். சோ நீங்க 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணணும். இந்த ராகியை நல்லா ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கோங்க. நல்லா களைஞ்சுக்கணும், அதுல தூசி எது இருந்தாலும் போயிடும். சோ ஒரு மட்டும் 2 மட்டும் நல்லா தண்ணி ஊத்தி களைஞ்சுக்கணும். ராகி களையும் போது பக்கத்துல ஒரு அரிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க களையும் போது அந்த சின்ன சின்னதான ராகி வந்து அப்படியே வெளியே போக சான்சஸ் நிறைய இருக்கு. சோ நல்லா 2-3 வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி நல்லா களைஞ்சுக்கோங்க. நல்லா களைஞ்சுக்கோங்க, அதுல டஸ்ட் எல்லாம் வந்து போயிடும். உங்களுக்கு வந்து 2-3 வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி களைஞ்சுக்கோங்க. ஜார்ல போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க. நிறைய தண்ணி ஊத்துனா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அடிச்சாச்சு. அடிச்சது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். அடிச்சு இதுல உள்ள கூழ வந்து நல்லா எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு குடுக்கறதுனால உங்களுக்கு குறைய இருந்தா கூட போதும். சோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ராகி வந்து நாம அடுப்புல வச்சாச்சு. இது வந்து நல்லா கொதிச்சு கூழ் மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு ஆப்பைய வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சோ ஒரு ஆப்பைய வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கூல் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கிண்டிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல தேவைன்னா நாட்டு சர்க்கரை அல்லது உப்பு, உங்க பேபிக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட் இருந்தாதான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சமா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் கண்டிப்பா பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்னோட பேபிக்கு இன்னும் சுகர் போடல, அதனால நான் வந்து அப்படி பிளைனாவே எடுத்துக்கிறேன். சுகர் இருந்தாதான் உங்க பேபி சாப்பிடுவாங்கன்னா நீங்க இதுல நாட்டு சர்க்கரை அல்லது பனவெல்லாம் பனங்கருக்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. நம்ம ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பேபிஸ்க்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கூழ் இருக்கு. இதை வந்து உங்க பேபிக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு திக்கா நல்லா அழகா கூழ் வந்து வந்திருக்குன்ட்டு. நல்லா திக்கா இருந்தா நம்ம பேபிஸ் வந்து ஃபீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இந்த கன்சிஸ்டன்சிலேயே பண்ணிக்கலாம்.